ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா சோதரித்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சுக்கர பகவான் 27 நட்சத்திரத்திலே நிற்கக்கூடிய பலன். உங்கள் ஜாதகத்திலே சுக்கர பகவான் எந்த நட்சத்திரத்தில் வீற்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த அமைப்பிலே சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஒரு பலனை பற்றி, அதாவது வந்து 9/3/27 ஒரு நட்சத்திரம் கிருத்திகை என்று எடுத்துக்கொண்டால், கிருத்திகை உத்தரம் உத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் வரக்கூடிய பலன் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்படித்தான் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இமகிந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரம்புரும் சர்வசாஸ்திர பிரவக்தாராம் பார்க்கவும் பிரணமாமியகம். சுக்கர பகவானுக்கு நமஸ்காரங்கள், நமஸ்காரம், நமஸ்காரம். ஜோதிட அமைப்பிலே கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்ராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் சுக்கர பகவான் வீற்ற பலன், நல்ல பலன் நடைபெறும். கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் ஏற்படும், மரியாதையான வாழ்க்கை வாகன வசதி கிடைக்கும், நல்ல பணக்கார பெண்களின் தொடர்பு ஏற்படும், கடல் பொருட்களால் லாபம் ஏற்படும், கொஞ்சம் போராட்டம் கிடைச்சி அப்புறம் வெற்றி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ரோகிணி அஷ்டம், திருவோணம், இந்த நட்சத்திரங்களில் சுக்கர பகவான் ஜனன காலத்திலே, ஜனன ஜாதகத்திலே வீற்றிருந்தால் நல்ல பலனாக தெரியும். ஆனால் கொஞ்சம் திருப்தி இருக்காது. மங்கையரிடமிருந்து வசதி வருமானம் கிடைக்கும், நல்லா அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து நல்ல சீதோஷமான சூழ்நிலை, பக்கத்தில் ஆறோ குளமோ அல்லது வந்து நல்ல ஒரு கால்வாயோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும், இல்லை கடல் கூட இருக்கும். குடும்பத்தில் வந்து மருத்துவ செலவு வந்துட்டே இருக்கும். மெரிசீசம் சித்திரை அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் ஜனன காலத்திலே சுக்கர பகவான் இருந்தால் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் நல்ல பலன் இருக்காது, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைவு ஏற்படும். பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக பழக வேண்டும், மனசில் பதற்றம் ஏற்படும், வசதி வாய்ப்பு கொஞ்சம் பின்னாடி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. திருவாதிரை சுவாதி சதயம், இந்த நட்சத்திரங்களில் சுக்கர பகவான் ஜனன காலத்தில் இருந்தால் எதிர்பாராத நிகழ்வுகள் தேடி வரும். வெளி உலகுக்கு நன்றாக இருப்பது போல் தோன்றும். பகட்டான வாழ்க்கை முறை, கொஞ்சம் எதை தொட்டாலோ லாபம் கொஞ்சம் குறைவாக வந்தது அப்புறம் நல்லதாக வரும், கொஞ்சம் நல்ல பலனும் சேர்ந்து நடக்கும். புனர்பூஷம், விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரங்களில் ஜனன காலத்திலே சுக்கர பகவான் இருக்கக்கூடிய பலன், நல்ல நிகழ்வுகள் நடக்கும், நல்ல குழந்தை பிறக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், மத சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்க வாய்ப்பு ஏற்படும், பெண்கள்னால் நல்ல உதவி கிடைக்கும். பூச மனுஷம் உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களில் சுக்கர பகவான் ஜனன காலத்திலே இருந்தால் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்காது, அதாவது வந்து 20 வரைக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்காது, அதுக்கு மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த வேலை தொட்டாலும் கொஞ்சம் மெதுவாக மெதுவாக தான் முடியும், ஆனால் வெற்றியாக முடியும். பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக பழக வேண்டும், சுகக்குறைவு உண்டு. கணவன் அல்லது மனைவிக்கு கொஞ்சம் நோய் வந்து சரியாகும், கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு சின்ன சின்னதாக வந்து சரியாகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் சுக்கர பகவான் இருக்கக்கூடிய பலன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் எதுவுமே கொஞ்சம் சிறப்பாக நடைபெறாது, அது அந்த 20 மேலே தான் நல்ல ஒரு நல்ல பலனை வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்ல வேண்டியது. விபரீத ராஜ யோக அமைப்புக்கு கூட கிடைக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. பரணி பூரம் பூராடம், இந்த நட்சத்திரங்களில் சுக்கர பகவான் ஜனன காலத்திலே சஞ்சரிக்கும் போது
நன்மை கலந்த பலன்கள் நடைபெறும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெண்களிடமிருந்து உதவி கிடைக்கும். வியாபார அபிவிருத்தி ஏற்படும். மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு ஒரு 19 வயசு 21 வயசுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பொண்ணு நல்லபடியாக அமையும். அதே மாதிரி வந்து ஆணுக்கு இருந்தால் அந்த மாதிரி அமையும், பெண்ணுக்கு இருந்தால் நல்ல கணவனாக வாய்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சரி, இன்னும் ஒன்றையும் சொல்லிவிடுகிறேன். மேச லக்கணம் முதல் மீன லக்கணம் வரை, மேச லக்கணத்துக்கு வந்து உகந்த கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை. நட்சத்திரங்கள் ரோகிணி அஷ்டம், ரோகிணி அஷ்டம், திருவோணம், உத்திரம், உத்திராடம், புனர்பூச நட்சத்திரங்கள். நட்பு லக்கணங்கள் கடகம் சிம்மம் தனுசு லக்கணங்கள் ஆகும். ரிஷப லக்கணத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி. நட்பு லக்கணங்கள் கன்னி மிதுனம் மகரம் கும்பம் ஆகும். மிதுன லக்கணம் திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம். நட்பு லக்கணம் கன்னி கடகம் துலா மீனம். கடக லக்கணம் வியாழக்கிழமை புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி. மீன லக்கணம் சிம்ம லக்கணம் வியாழக்கிழமை புனர்பூஷம் விசாகம் பூராடம். தனுசு ரிஷபம் மேஷம் நட்பு லக்கணங்களாகும். கன்னி லக்கணத்துக்கு வெள்ளிக்கிழமனுக்கு புனர்பூஷம் பூரம் பூராடம். தனுசு ரிஷபம் துலா மிதுன நட்பு லக்கணங்களாகும். துலா லக்கணத்திற்கு வருவோம். புதன்கிழமை திங்கக்கிழமை நல்ல நாள். ரேவதி பூஷம் மனுஷம் உசுத்திராடாதி நல்ல நட்சத்திரம். மகரம் கும்பம் மிதுனம் கடகம் இது வந்து பொது ஜென்ரல். விருச்சிக லக்கணம் வியாழக்கிழமை திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி ரோகிணி அஷ்டம் திருவோணம் உத்திரம் உத்திராடம். மீனம் கடகம் சிம்மம் தனுசு லக்கணம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி. மீனம் சிம்மம் கன்னி மீனம் நட்பு லக்கணங்களாகும். மகர லக்கணம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை நட்பு நட்சத்திரம் ரேவதி பூஷம் உத்திரட்டாதி அனுஷம். மகர லக்கணத்துக்கு நட்பு லக்கணம் கன்னி ரிஷபம் துலாம். கும்ப லக்கணம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ரிஷப லக்கணம் மிதுன லக்கணம் துலா லக்கணம். மீன லக்கணம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை ரோகிணி அஷ்டம் திருவோணம் புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி தனுசு லக்கணம். ஆகவே இந்த மாதிரி ஒரு அமைப்பிலே இந்த லக்னத்துக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடைபெறும். வாய்ப்புக்கு நன்றி. மேலும் அடுத்த வீடியோ இன்னும் சிறப்பாக தொடரும். நன்றி. உங்கள் நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர். நன்றி. வணக்கம்.